கமல் சார் வந்தாலே பிக் பாஸ் களைக்கட்டும் தாங்க சொல்லணும். இன்றைக்கி எபிசோடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் எல்லார்ட்டையும் வந்து யாரை வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஹவுஸ்மேட்ஸையும் புது ஹவுஸ்மேட்ஸையும் பிரித்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கமல் சார் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தரை பற்றியும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்க வீட்டிலேருந்து வந்தபோது என்ன உணர்வுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கேட்டார். சக்தி ஸ்நேகனோட அப்பா வந்தோடனே அழுததை பற்றியும் வந்து சிலாகிச்சு கமல் சார் பேசினார். எல்லாம் முடிச்சுட்டு கணேஷ் சேவ்டு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டார். அடுத்து அந்த ப்ரோமோவில் என்ன காட்டினாங்க அப்படின்னா வந்து திருப்பி சுஜா, பிந்து, அதுக்கப்புறம் ஹரீஷை கூப்பிட்டு நீங்கள் யார் ஒருத்தர் நான் சொல்கிறனோ அவங்க வெளில வரணும், அவங்கள வந்து சக்தி, ஆர்த்தி, ஜூலி இவங்க வந்து வெளில கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கமல் சாரோட முகத்தையும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இந்த வாரம் எவிக்ஷனே இல்லையோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் போன தடவை எவிக்ஷன் இல்லைங்கும் போது மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ஓட்டு போட்டிருக்க மக்கள் எவிக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் எவிக்ஷன் இல்லாட்டி கூட நல்லா தான் இருக்கும்னு போல தோணுது. ஏன்னா இப்போ தான் எல்லோரும் ஓரளவுக்கு சூடு பிடிச்சி எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாயிருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு எபிசோட் பார்த்தா தாங்க தெரியும். உங்களுக்கு என்ன தோணுது, யார் எவிக்டாவா, சுஜாவா, பிந்துவா, ஹரிஷா, ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை யாருமே எவிக்ட் ஆக மாட்டாங்களா அதை பற்றியும் சொல்லுங்கள். அப்புறம் ஜூலி, ஆர்த்தி, சக்தி உண்மையிலே வீட்டை விட்டு வெளில போகிறாங்களா அதையும் யோசிச்சு சொல்லுங்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள், சினிமா, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சீரியல், பிக் பாஸ் இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் அப்டுடேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.